ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சைலோ திருச்சபையின் ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை யாவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் தேவனை நாம் ஆராதித்து தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எல்லோரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனை காரணமாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பாவுமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பாவுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் வழிநடத்தி வந்த எபினேசருக்கு அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, எல்லா நாச மோசங்களுக்கும் அப்பா, எல்லா கொள்ளை நோய்களுக்கும் அப்பா, எங்களை விலக்கி மீட்டி அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த அப்பா தயவுக்காக இரக்கங்களுக்காக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேவனுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையாராக நாங்கள் சேர்ந்த ஆண்டவரே அப்பா, தேவ பிள்ளைகளாக சேர்ந்து அப்பா உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அப்பா அது, இயேசுவின் நாமம் அப்பா. உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. உமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீங்க முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை வழிநடத்துவீராக தேவனே. உங்க பிரசன்னத்தை உணரும்படிக்கா எங்களை வழிநடத்துங்க அப்பா. அப்பா, எங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவனி அல்லாத எல்லா காரியங்களும் அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருந்து நீங்கி போவதாக, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில இருந்து நீங்கி போவதாக. தகப்பனே, எங்களுடைய பரிசுத்த ரத்தம் அப்பா எங்களை சுத்திகரிக்கட்டும் அப்பா, எங்களை பரிசுத்தமாகட்டும் அப்பா, எங்களை தகுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. எங்களை நீங்க பரிசுத்தமாக்குவீராக, எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நாம் பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. வானத்திலும் பூமியிலும் அவரை போல ஒரு தெய்வம் கிடையாது. நம்மளை பாதுகாத்து, நம்மளை போஷித்து, நம்மளை பராமரித்து வந்த தேவனுக்கு நாம் இந்த பாடலை பாடி நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஜனங்களை நடத்தி சென்றே நீ பிளந்து உந்த ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர்
ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்த ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர உம்மக்கு பாரவர் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய நாம மதிசெய்யும் கண்மலையை நீ பிளந்து உந்த ஜனங்களை தாகம் தீர்த்தி கண்மலையை ஜனங்களின் தாகம் தீர்த்தி உன்னாமம் மரிசய என்று மார்புதம் செய்திடுவி உன்னாமம் மரிசய என்று மார்புதம் செய்திடுவி உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் ஜனங்களை நடத்தி சென்றி செங்கடலை நீ பிளந்து உந்த ஜனங்களை நடத்தி சென்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் ஒப்பானவர் யாரும் இல்லாண்டா நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த தேவன் ஆண்டவரே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹாலலூயா ஹாலலூயா உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் நீர் நல்லவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா ஹாலலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி அப்பா ஹாலலூயா ஹாலலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்ம எல்லோரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம்
பிள்ளையாய் மாற்றினீர் ஆண்டவரே. பாவ குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம் தான் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். அப்பா நீங்க எங்களை முன்குறித்த தேவன் அப்பா. தாயின் கருவில் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. அப்பா எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் அப்பா சகல நாட்களும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற வாக்கு பண்ணின தேவனின் ஒருவர் மாத்திரம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளும் அப்பா எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா சூழ்நிலைகள் மாறி போகலாம் அப்பா, காலங்கள் மாறி போகலாம், ஆனால் நீர் ஒருவரே மாறாத தேவன் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயிரோடு எழுந்த தேவன் நீர் அப்பா. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உயிரோடு
உம்ரத்தம் ஜெயமே என் பரிகாரி கிறிஸ்துவே உம்ரத்தத்தால் கழுவப்பட்டேனே உம் தழும்புகளா சுகமானே இயேசுவே உம் இரத்தம் ஜெயமே என் பரிகாரி கிறிஸ்துவே அல்லேலூயா அல்லேலூயா சாரோனே ரோஜானிரே அல்லேலூயா அல்லேலூயா பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அப்பா. அப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்யுங்க அப்பா. செங்கடலை இரண்டாக பிளந்த தெய்வம் அப்பா. அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க அப்பா. அப்பா எங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க அப்பா. நீர் பெரியவர் அப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த கால நேரத்தை கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்பா அந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர் ஆண்டவரே. Hallelujah.
சைலோ திருச்சபை ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஆன்லைனில். ஸோ மெய்யாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். ஆராதனை வேளையிலும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்தியும் கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம், தற்செயலாக நீங்கள் இந்த சேனலில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு, ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் தேவன் வைத்திருந்தார். தேவன் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுதான் வேத வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தொடர்ச்சியாக ஒருவேளை எங்களை கான்டாக்ட் பண்ண வேண்டுமானால் நீங்கள் இருக்கிற டீட்டெயில்ஸ் பின்பதாக இருக்கும், நீங்கள் அதில் எங்களோடு கூட இடைப்படுங்க. அது மாத்திரமல்ல, பர்த்டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரிஸ், ஸ்பிரிச்சுவல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை வாழ்த்துக்கிறோம். இந்த வேலையிலும் கூட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. அதே சமயத்தில் காணிக்கைக்காக தசமபாகத்துக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, முதல் முறையாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தேவனுடைய தொடுதலை அவர்கள் இன்னும் உணரும்படியாக செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுங்க. நல்ல தேவன் நீர். ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களை தொடும்படியாக, இந்த வேளையில் கூட நன்மையான ஈவுகளை நிறைவாக அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கேட்கிறோம். பிறந்தநாள், ஆவிக்குரிய பிறந்தநாள் கொண்டாடுவர்களை ஆசீர்வதியுங்க. தேவரீர் இன்னும் உம்மோடு கூட நெருங்கி நடக்க உதவி செய்யுங்க.
ஆண்டவரே அவங்க எந்தெந்த இடங்களில் இருக்கிறாங்களோ அந்தந்த இடங்களில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவரே சகல கிருபையும் பலனையும் நீங்கள் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. உங்களை ஆசீர்வதிக்கிறப்பா ஆசீர்வதிக்கிறப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுடைய இளற வாழ்க்கை மெய்யாகவே தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கட்டும். அதற்கு உம்மோடு கூட நெருங்கி நடக்க உதவி செய்யுங்க. உடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவரே உமக்கு விதைக்கிறவர்களை காணிக்கை தசமாகவும் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களிலும் கூட நம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா இருக்கிற இதனால ஆண்டவரே நீங்கள் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்தருளும்படியாக கேட்கிறோம்ப்பா. உடைய ஐஸ்வர்யத்தில் எங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது அப்பா. ஆண்டவரே நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கு ஆசீர்வதிக்கு. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். நம்முடைய ஷைலோ சர்ச் சென்னை யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதை ப்ரெஸ் பண்ணும் போது அந்த பெல் சிம்பல் வரும். அந்த பெல் சிம்பல் மீது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய எல்லா செய்திகள் பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுதினமும் டெய்லி ஒரு டிவோஷனல் போடுறோம். அந்த டிவோஷனலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எல்லாம் நலமாக இருக்கிறீங்க என்று சொல்லி, இந்த காலை வேளையிலும் கூட ஆராதனை வேளையிலும் கூட நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நம் தொடர்ந்து வாரும் தூய் ஆவியானவரே என்று சொல்லி அந்த பாடலை பாடி அப்படியே நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க போகிறது. ஸோ அதனால் நாம் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பதாக இந்த பாடலை பாடும் பொழுது கூட ஆயத்தம் பண்ணி நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதும் கூட, அவருடைய பிரசன்னம் ஒரு இடத்துல நிறைவாக இருக்கும் பொழுதும் கூட, அவருடைய ஆளுகை இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கிறது. எல்லா விதமான கொந்தளிப்புகள், நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற கொந்தளிப்புகளை அவர் அமைதிப்படுத்துகிறார். ஸோ அவருடைய பிரசன்னத்தை நாம் கேட்கலாம். வாரும் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கேட்கலாமா? வாரும் தூய் ஆவி, வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், தாகமுள்ளவன் மேலே அவர் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மேலையும் ஒரு திறந்த வானம் அப்பா இந்த வேளையில தண்ணீர்கள் தாகமாக இருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய நதிகள் ஊற்றப்படுவதாக அப்பா ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர் சமாதானத்தின் நதிகள் விடுதலையின் நதிகள் சுகமளிக்கும் நதிகள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து புரண்டோடுகிறது இந்த கால வேலையிலும் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் அக்கினியும் நீரே அக்கினியும் நீரே பரிசுத்தாவியானவரே காற்றும் நீ அக்கினி ஆண்டவரே விழுவதாக பெருமலை வல்லமுள்ள நாமத்தினால் அப்பா ஆண்டவரே நம்முடைய எழுப்புதலின் அக்கினி ஆண்டவரே நம்முடைய சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு மேலையும் நீர் வாக்கு பண்ணினவர் நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவர் இதோ அக்கினியை போட வந்தேன் அதை இது பொழுது பற்றி எறிய விரும்புகிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய அக்கினி ஆண்டவரே எங்கள் மேலே எங்கள் நடுவிலே எங்களுடைய குடும்பங்களிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் போடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா வனாந்திரங்களை வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் வனாந்திரத்தையும் வயல்வெளியாக மாற்றுகிற தேவன் தண்ணீர் தடாவாக மாற்றுகிற தேவன் ஜீவ நதிகளை புரண்டோடும்படியாக செய்யும்படியாக கேட்கிறோம் அப்பா ஹாலேலூயா இந்த வேளையில கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய வல்லமை தேவனுடைய அக்கினி தேவனுடைய பிரசன்னம் நிறைவாக வருவதாக பலவீனங்கள் நீங்கி போவதாக பாரங்கள் நீங்குவதாக சுமைகள் நீங்குவதாக ஆண்டவரே இந்த காலவேளையில கூடப்பா வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது சங்கீதக்காரன் சொன்னது போல என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது வார்த்தையினாலே உயிர்ப்பீங்க Revive me, O Lord, according to your word. நீர் உயிர்ப்பிக்கும்படியாக கேட்கிறோம் கேட்கிற காதுகளை தாங்கப்பா ஒரு நல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ள உருவாக்குங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம் கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த காலங்களிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைகளை பரிசுத்தாவியினர் கொடுக்கிறதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த நாளிலும் கூட விசுவாசத்திலே எப்படி நடப்பது என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம் 2 Corinthians 5:7 நாம் படிக்க கேட்கலாம் நாம்
தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பாருங்க இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது, நாம் பார்வையின்படி நடக்கிறவர்கள் அல்ல விசுவாசத்திலே நடக்கிறோம். நீங்க முன்பதாக பின்பதாக இருக்கிற வசனங்களை இந்த இடத்துல நீங்க படித்தீங்கன்னா, பவுல் அவர் பரலோகத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ பரலோகத்தை நோக்கி நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த காலங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் பிரியமானவர்களே, ஜனங்களுடைய பலன் குன்றிய காலங்களாக இருக்கிறது. பலவிதமான குழப்பமான காலங்களாக இருக்கிறது. ஸோ நாம் பார்வையின்படி நடந்தோமானால் நாம் குழப்பங்களுக்குள்ளாக ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. பார்வையின்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாக பார்த்து நாம் நடந்தோமானால் நாம் கொந்தளிப்புக்குள்ளாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த காலங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஸோ விசுவாசத்திலே நடக்கிறது எப்படி என்று சொல்லி ஒரு சில அடிப்படை சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. விசுவாசத்திலே நடப்பது என்ன ரொம்ப முக்கியமான சத்தியம், ஏனென்றால் இந்த காலங்களுக்கு அது ஒரு மிகவும் தேவையான ஒரு சத்தியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. விசுவாசத்திலே நாம் இந்த காலங்களில் நடக்க கற்றுக்கொண்டாதான் வரப்போகிற காலங்களிலே, கடைசி காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தையில் இவ்வாறாக இருக்கிறது, கொந்தளிப்புகள் இன்னும் அதிகமாகும் தான் சொல்லி இருக்கிறது. ஸோ அப்பொழுதுதான் வரப்போகிற காலங்களிலே நாம் என்ன சொல்றது, நடக்க முடியும், ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும், முன்னேற முடியும் பிரியமானவர்களே. ஸோ இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. விசுவாசத்திலே நடப்பது குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக ஒரு சில தெளிவை நான் கொண்டு வர விரும்புகிறேன். விசுவாசத்திலே நடப்பதை குறித்து நாம் சரியாக பகுத்தறிய வேண்டும். விசுவாசத்திலே நடப்பது என்ன என்று சொல்லி சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால் ஒரு அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு நாம் பின்பதாக விசுவாசம் எப்படி நமக்குள்ளே உருவாகிறது, விசுவாசத்திலே எப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. விசுவாசத்திலே நடப்புகிறதுக்கு ரெண்டு காரியங்கள் தடையாக இருக்கிறது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. ரெண்டு காரியங்கள், பல காரியங்கள் இருக்கலாம், பட் ஆனால் அதற்கு ரெண்டு காரியங்கள் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். முதலாவதாக பயம் விசுவாசத்திலே நடப்புகிறதுக்கு அது தடையாக இருக்கிறது. பயம் என்று சொல்லும் பொழுது இந்த காலங்களை எடுத்துக்கொண்டோமானால் பலவிதமான காரியங்களை நாம் கேட்கிறபடியினால ஸோ பயப்படுகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ பயம் ஒரு நபருக்குள்ளே இருக்கும் பொழுது, இல்லைன்னா பயம் ஒரு நபரை ஆளுகை செய்யும் பொழுது அவங்களால விசுவாசத்திலே நடக்க முடியாது. ஸோ முதலாவதாக பயம் நம்மளை விட்டு அகற்ற வேண்டும் பிரியமானவர்களே. விசுவாசத்திலே நடக்க வேண்டுமானால் 2 தீமோத்தேயு 1:7 வசனத்திலே, 1 அதிகாரம் 7 வசனத்திலே பவுல் இவ்வாறாக எழுதுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி, அன்பும் திடமனதும் தெளிந்த புத்தியின் ஆவியானவர் தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஸோ அதில் நான் முக்கியமாக எதில் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன் என்றால், பயத்தை அவர் அந்த இடத்துல ஒரு ஆவியாக அவர் கூறுகிறார். பயமுள்ள ஆவி என்று சொல்லி சொல்கிறார். ஸோ இதிலிருந்து நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், பயத்தை ஒரு அசுத்த ஆவியாக இல்லைன்னா வந்து ஒரு பிசாசிட்டிடத்திலிருந்து வருகின்ற ஒரு காரியமாக நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஸோ எல்லாமே பயம் வந்தது என்றால் உடனே பிசாசு அப்படின்னு சொல்லவில்லை, பட் பயம் என்பது ஒரு ஆவி. ஸோ பயம் வரும் பொழுது எப்படி நாம் பிசாசின் இடத்துல போராடுகிறோமோ அப்படிதான் பயத்துக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இல்லை என்றால் பயம் நம்மளை ஆளுகை செய்துவிடும் பிரியமானவர்களே. பாருங்க, பயம் ஆளுகை செய்யும் பொழுது நம்மளால விசுவாசத்துல நடக்க முடியாது. அது விசுவாசத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது பிரியமானவர்களே. முன்னேற முடியாது. பயத்திலே அப்படியே இருந்தோம்னா இந்த காலங்களிலே ஆண்டவருக்கென்று நாம் முன்னேற முடியாது பிரியமானவர்களே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு பலவிதமான பயங்களோடு கூட நீங்க இருக்கலாம். ஸோ எப்படி என்ன சொல்றது, ஒரு அசுத்த ஆவியை ஆண்டவர் துரத்தினார், அதே போல பயத்தை நீங்க துரத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு.
பயப்படுகிறது ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நாம் பயப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஒரே ஒரு நபருக்கு தான் பயப்பட வேண்டும். தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். தேவனுக்கு ஒத்த பயம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேறு எந்த பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மனிதனுக்கு பயமும் ஒரு கண்ணியை விளைவிக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே. ஸோ முதலாவதாக விசுவாசத்தில் நடக்க வேண்டுமானால் பயம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவதாக இதில் இன்னொரு பக்கம் இன்னொரு கோணம் என்று சொல்ல வேண்டுமானால் மேட்டுமையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும் பிரியமானவர்கள். ஒரு பக்கத்தில் நான் சொன்ன பயம் நீங்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு பக்கத்தில் மேட்டுமை நீங்க வேண்டும். ஏன் இது ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஏனென்றால் நிறைய நேரங்களிலே மேட்டுமையில நடக்கிறதும் விசுவாசத்தில் நடக்கிறதை போல இருக்கிறதாக இருக்கிறது. மேட்டுமையில நடக்கிறது நிறைய நேரங்களிலே விசுவாசத்தில் நடக்கிறதை போலதான் இருக்கும் பிரியமானவர்களே. இதை நாம் பகுத்தறிய வேண்டும். மேட்டுமை என்று சொல்லும் பொழுது மேட்டுமையிலே நடக்கிறது விசுவாசத்தில் நடக்கிற காரியங்கள் போல, விசுவாசத்தில் அறிக்கை செய்கிற காரியங்கள் போல மேட்டுமையில நடக்கும் போது செய்யலாம். விசுவாசத்தில் நடக்கிறது போல் மேட்டுமையில நடக்கும் போது மேட்டுமையில நடக்கலாம் விசுவாசத்தில் நடக்கிறதை போல. பட் ஆனால் பிரியமானவர்களே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மேட்டுமை என்று சொல்லும் பொழுது அது என்னை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது, சுயத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. என்னை பாருங்கள் சொல்லலனா கூட அதுதான் வந்து வெளியே வருகிறதாக இருக்கிறது. பட் விசுவாசம் தேவனை மையமாக வைத்ததாக இருக்கிறது, தேவனை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம். என்னவென்றால் ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று பயம், இன்னொன்று பயத்தில் நடக்கிறது, இன்னொன்று மேட்டுமையில் நடக்கிறது பிரியமானவர்களே. ரெண்டுல நடக்கும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன சொல்றது, முடிவு என்று சொல்லும் பொழுது பயங்கரமாக, ரெண்டுத்துலேயும் முடிவுகள் பயங்கரமாக இருக்கும். விளைவுகள், பல விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. ஸோ மேட்டுமையில் நடக்கிறது, அதில் இன்னொரு தெளிவை கொண்டு வர விரும்புகிறேன். மேட்டுமை நடக்கும் பொழுது பலவீனமாக தோன்றுகிற எதையும் அது ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கிறது பிரியமானவர்களே. இதை நான் விளக்க விரும்புகிறேன். மேட்டுமையில் நடக்கும் பொழுது பலவீனமாக தோன்றுகிறது எதாக இருந்தாலும் மேட்டுமை ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டோமானால் அவரை போல எல்லாருமே நீங்க ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அவரை போல விசுவாசம் உள்ளவர் யாருமே கிடையாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கொந்தளிப்பையும் அதட்டினார், தண்ணீரின் மேலே நடந்தார், 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார். அதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்தார். மரித்த லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்பினார், அதுவும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்தார். ஆனால் நீங்கள் யோவான் 8:59 யோவான் 7:1 பார்க்கும் பொழுது பல ஜனங்கள் அவருக்கு விரோதமாக இருந்தபடியினாலே ஒரு இடத்துல யோவான் 8:59 இவ்வாறாக இருக்கிறது, அவர் ஒளிந்து கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் அதை யோசிங்க. விசுவாசத்தின் சொரூபமே ஆண்டவர் தான். ஆனா ஆண்டவரே என்ன பண்றாரு, ஒளிந்து கொண்டாராம். He hid himself from the people என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதே இது யோவான் 7:1 படிக்கும் பொழுது அவர் வெளியரங்கமாக செல்கிறதை அவர் நிறுத்தி விட்டார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, இங்கதான் வந்து அந்த ரொம்ப பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். பாருங்க, மேட்டுமை இருந்தா என்ன சொல்லிவிடுவோம் தெரியுமா, ஒளிகிறது வந்து அது பயம், அது வந்து கிடையாது, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிடும். பட் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே என்ன பண்றாரு, ஜனங்கள் இடத்திலிருந்து ஒளிந்து அவர் நடக்கிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க இது கேட்கறது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம்.
பட் இங்கே தான் நாம் பகுத்தறிய வேண்டும். இந்த சத்தியம் வந்து நம்முடைய காலங்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான சத்தியம் பிரியமானவர்கள். அதே இது பாருங்க, ஆனால் நம் யோவான் 7:25-26 படிக்கும் பொழுது, யோவான் 7:25-26 நாம் படிக்க கேட்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி நடக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அப்பொழுது எருசலம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்களோ. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, தைரியமாக பேசுகிறார். ஸோ ஒரு இடத்துல ஆண்டவர் ஒளிந்து போகிறார், ஒரு இடத்துல இரவு வேலைகளில் மாத்திரம்தான் போகிறார், ஆனால் இந்த இடத்துல பாருங்க அவர் தைரியமாக அவர் பேசுகிறார் பிரியமானவர்களே. ஸோ ஆண்டவர் பயத்தினால் அவர் நடத்தப்படல, பரிசுத்த ஆவியானவர்னால் அவர் நடத்தப்பட்டார் பிரியமானவர்கள். என்னுடைய குறிப்பு என்னவென்றால், ஆண்டவர் ஒளிந்திருக்கும் பொழுதும் விசுவாசத்தில் தான் நடந்து கொண்டிருந்தார். இரவு வேலைகளில் தனிமையாக யாரும் பார்க்கக்கூடாது என்று சொல்லி சொல்லும் பொழுதும் விசுவாசத்தில் நடந்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் எல்லார் முன்னாடியும் தைரியமாக பேசும் பொழுதும் விசுவாசத்தில் நடந்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களே. ஸோ மேட்டுமை இருக்கும் பொழுது இதை நாம் பகுத்தறிய முடியாது. மேட்டுமை இருக்கும் பொழுது பலவீனமாக தோன்றுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது வந்து விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் ஒரு நியாயம் தீர்த்து விடுவோம் பிரியமானவர்களே. எலியா, எல்லாருக்கும் தெரியும், எலியா தீர்க்கதரிசி தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்தார். இந்த 400 கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. முழு தேசத்துக்கு முன்பதாக எலியா என்ன பண்ணுகிறார், ஆகாபியும் இந்த தீர்க்கதரிசிகளையும் எதிர்த்து தனி மனிதனாக அவர் எதிர்த்து நிற்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் அதே எலியா கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய சரித்திரத்தை நாம் படித்தோமானால், அந்த ஓடை அந்தை அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார், ஒளிந்து கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அங்க போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றார். ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்றது தப்பு கிடையாது, மாஸ்க் போடுகிறது தப்பு கிடையாது, வீட்டில் இருக்கிறது தப்பு கிடையாது, அப்படி இருந்தா விசுவாசம் இல்லை அப்படின்னு கிடையாது. அதே சமயத்தில் தேவனுடைய திட்டத்தை நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் அதை முதன்மையாக வைத்து நாம் செயல்படவும் தயாராக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஸோ இதில் ஒரு தெளிவு அவசியமாக இருக்கிறது. நாம் பயத்திலும் நடத்தப்படக்கூடாது, அதே சமயத்தில் மேட்டுமையிலும் நாம் நடக்கக்கூடாது பிரியமானவர்களே. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தியம் நமக்கு தெளிவாகி இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தபடியாக விசுவாசத்தில் நடப்பது என்றால் வெறும் ஒரு சில ஏதோ வேத வசனங்களை அறிக்கை செய்வது அது விசுவாசத்தில் நடப்பது கிடையாது பிரியமானவர்கள். இல்லைன்னா நேர்மறையாக நடக்கிறதும் வெறும் நேர்மறையாக நடக்கிறது அது விசுவாசம் ஆகிவிடாது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேர் அப்படி நடந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை நிறைவேறாமல் இருக்கும் பொழுது அவர்கள் கொந்தளிப்புக்குள்ளே ஆய்விடுகிறார்கள் பிரியமானவர்கள். விசுவாசம் எதிலிருந்து உருவாகிறது என்றால் தனிப்பட்ட வெளிப்பாடிலிருந்து விசுவாசம் உருவாகிறது பிரியமானவர்களே. இதை நான் சரிசம நிலைப்படுத்த விரும்புகிறேன். அறிக்கை செய்கிறது தப்பு கிடையாது, நேர்மறையாக நடக்கிறது தப்பு கிடையாது பிரியமானவர்களே, பாசிட்டிவாக கன்ஃபஸ் பண்ணுகிறது நடக்கிறது தப்பு கிடையாது. பட் அதே சமயத்தில் அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பாட்டிலிருந்து அது வர வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களில் நாம் அப்படியே நடக்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது நிமித்தமாக தான் பாதிப்புகள் இழப்புகள் வருகிறதாக இருக்கிறது.
இப்போ உதாரணமாக இதை நான் குறையாக சொல்லவில்லை, ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் சொல்கிறேன். ஒரு சில குழுவினர் அவங்க மெடிசன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நாட்களிலும் கூட மெடிசன் எடுக்கிறது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவருடைய தலைவர்கள், அந்த டினாமினேஷனுடைய தலைவர்களுக்கு ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கலாம். அந்த வெளிச்சத்தில் அவர்கள் நடந்தபடியினால அவங்க மெடிசன் எடுக்காமல் இருந்திருக்கலாம். அதோடைய அர்த்தம் வந்து எல்லாருமே மெடிசன் எடுக்கக்கூடாது என்று கிடையாது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டபடியினால எவ்வளோ பாதிப்புகள் பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் வியாதிகளோடு கூட இறந்து போயிருக்கிறாங்க மெடிசன் எடுக்காம. ஒரு சில பேர் கண்ணீரோடு கூட இருந்திருக்காங்க. என்ன நடந்தது என்று சொல்லி தேவனை கேள்வி கேட்கிற அளவுக்கு போயிருக்கிறது பிரியமானவர்களே. அதுக்கு காரணம் என்ன? அந்த சத்தியம், மெடிசன் எடுக்கக்கூடாது, விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்ற சத்தியம் தப்பா? இல்லை, தப்பு கிடையாது. ஆனா அந்த சத்தியம் அவங்களுக்கு வெளிச்சமாக மாறவில்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்பாடாக மாறவில்லை. சோ வெளிப்பாடாக மாறாத விடைக்கும் நாம் மற்றவர்களுடைய வெளிச்சத்தில் நடக்க முயற்சிக்கும் பொழுது அந்த நிமித்தமாக நமக்கு வாழ்க்கையில என்ன சொல்றது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் போகலாம். பிரியமானவர்களே, அறிக்கை செய்ய வேண்டும், நேர்மாரியாக நடக்க வேண்டும், பாசிட்டிவாக நடக்க வேண்டும். ஆனா எந்த அஸ்திமாரத்திலிருந்து நடக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதிலிருந்து நான் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் யெகோவா ராஃபாவாகிய தேவனை குறித்து நான் பார்த்திருந்தேன். ஆனால் யெகோவா ராஃபா, அவருடைய தழும்புகளாலே சுகமானேன் என்று சொல்லி அந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமாகி இருந்ததுன்னா, வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை வெளிச்சமாகி இருந்ததுன்னா, நான் அறிக்கை செய்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல வெறும் அறிக்கை மாத்திரம் என்ன சொல்றது, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றாது. பிரியமானவர்களே, வெறும் நேர்மாரியாக சும்மா நடக்கிறது மாத்திரம் நிறைவேற்றாது, அது நமக்கு வெளிச்சமாக வெளிப்பாடாக மாற வேண்டும். அந்த 1900ஸில் ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்த சகோதரிகள். அவங்கள் அந்த நாட்களிலும் கூட ஹீலிங் கிளினிக், இப்பொழுது அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, பட் அந்த நாட்களில் ஹீலிங் கிளினிக் என்று சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலே வைத்திருந்தாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த மெடிசனும் கொடுக்க மாட்டாங்க, வருகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை படிக்க வைப்பாங்க, அவ்வளவுதான். வேற எந்த காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க தியானம் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்பொழுது ஒரு சகோதரி ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் என்று சொல்லி யோசிக்கிறேன், நாலாவது ஸ்டேஜ் கேன்சர், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு யோசிக்கிறேன். இந்த சகோதரிக்கு வாழ்கிறதுக்கு 2-3 நாட்கள் தான் என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டாங்க, கொண்டு வருகிறாங்க. ஸோ கீழே இவர்களுக்கு அந்த வீடு தான், ஹாஸ்பிட்டல் போல மாற்றி அவங்க அந்த வீட்டிலே தான் அவ்வாறாக செய்து கொண்டிருந்தாங்க. அந்த வீட்டு மாடியில் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள ஏற்றி ஒரு அறை கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த சகோதரி, அந்த கேன்சர் உள்ள சகோதரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவருடைய தழும்புகளாலே சுகம் ஆனேன் என்று சொல்லி பேதுருவில் இருக்கிற வசனத்தை நீ அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ முறை அறிக்கை பண்ணணும்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்போ அந்த வசனம் வந்து வெளிச்சமாகுதோ உனக்கு, அது வரைக்கும் நீ அறிக்கை பண்ண வேண்டும். எப்போ அந்த வசனம் வந்து உனக்கு வெளிப்பாடாக மாறுகிறதோ, எப்போ உண்மையாகவே அந்த வசனத்தின் வெளிச்சம் வருகிறதோ, அது வரைக்கும் நீ அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முதல் நாளிலே பார்த்தா அந்த சகோதரி வந்து கொஞ்சம் அறிக்கை பண்ணிவிட்டு சோர்ந்து போய்விடுகிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை, நீ அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இரு. 2வது நாள் அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் முழு நாளும் நான் அறிக்கை பண்ணிட்டேன், ஒன்றும் ஆகலை.
மூன்றாவது நாள் இரவு வேளை இல்ல திடீரென்று சொல்லி மேலே சத்தம் கேக்குது ஹalleluya praise the lord ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சோ அந்த சகோதரி ஓடி போய் மேலே பாக்குறாங்க அந்த சகோதரி படுக்கையில இருந்து எந்திரச்சி குதித்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்காங்க என்னன்னா அந்த சகோதரி புற்றிலுமாக சுகமாகி விட்டாங்க அப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தேன் அப்பொழுது அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை நான் பார்த்தேன் அந்த தழும்புகள் நிமித்தமாக நான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி நான் பார்த்தேன் என்று சொல்லி சொன்னாங்க நான் பார்த்த நிமிடத்தில் தேவனுடைய வல்லமை என்னுடைய சரீரத்தில் பாய்ந்து வந்தது நான் பரிபூர்ண சுகமானேன் என்று சொல்லி சொன்னாங்க பிரியமானவர்களே அறிக்கையின் மேலே உங்களுடைய விசுவாசம் இருக்க கூடாது தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஹalleluya பாருங்க அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தாங்க அதுதான் நான் சொல்றேன் அறிக்கை பண்றது தப்பு கிடையாது பட் ஆனா அந்த அறிக்கை ஒரு காலத்துல நமக்கு வெளிப்பாடாக மாற வேண்டும் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் விசுவாசம் உருவாகிறது அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கிரியைகளை நம்மளால பார்க்க முடியும் பிரியமானவர்களே இன்னைக்கு தனிப்பட்ட வெளிச்சம் மிகவும் அவசியமாக இருக்கிறது அடுத்ததாக இதுவும் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான சத்தியம் பிரியமானவர்களே விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கீழாக இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் இஷ்டப்படி நடந்து விட முடியாது பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாடு அவருடைய ஆளுகைக்குள்ளாக ஆளுகைக்கு கீழாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஏதோ ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி விட்டால் தேவன் கிரியை செய்து விடுவார் ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஃபார்முலா அது ஒரு ஃபார்முலா மாதிரி கிடையாது ஒரு ஃபார்முலாவாக இருந்தா கூட ஆவியானவர்களுடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இப்ப பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன பண்ணாரு களிமண்ணை பிசைந்து துப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அந்த குருடனுடைய கண்களிலே அந்த களிமண்ணை பூசினார் ஒருவேளை இப்ப இருக்கிற காலங்களில் இருந்தால் நான் என்னை வைத்தே நான் சொல்கிறேன் பரிசுத்தமான களிமண் என்று சொல்லி விற்பனை பண்ண ஆரம்பிச்சிரும் ஒரு தடவை ஒரு அற்புதம் நடந்த உடனே அதே முறையில தான் அற்புதம் எல்லா முறையும் நடக்கணும்னு கிடையாது அது ஆண்டவர் ஒரு நேரத்தில் அவராக செய்தார் பிரியமானவர்களே வாட் ஒர்க் ஃபார் யூ லாஸ்ட் டைம் மைட் நாட் ஒர்க் ஃபார் யூ திஸ் டைம் கடந்த முறை நீங்க என்ன செய்தீங்களோ அது நிமித்தமாக ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்திருக்கலாம் அதனுடைய அர்த்தம் அதே கிரியை இந்த தடையும் செய்து ஆண்டவர் கிரியை செய்து விடுவார் என்று சொல்லி கேரண்டி கிடையாது பிரியமானவர்களே ஆவியானவர்னால வழி நடத்தப்பட வேண்டும் இது ரொம்ப ஒரு முக்கியமானது நிறைய நேரங்களில் நாம் ஒரு முறை நடந்த காரியத்தை வைத்து இன்றைக்கு அதை செயல்முறைப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஒரு இடத்துல களிமண்ணை பிசைந்து கண்களிலே அவர் இது போட்டார் பிரியமானவர்கள் இன்னொரு இடத்துல வெறும் வார்த்தையை பேசினார் இந்த குருடன் என்ன சொன்னார் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கெடுவது இன்னொரு இடத்துல அவர் என்ன பண்ணார் அந்த குருடனுடைய கண்களிலே கரங்களை வைத்தார் பிரியமானவர்களே சோ விசுவாசம் என்பது ஏதோ ஒரு விதிமுறையை சும்மா பின்பற்றி அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் அந்தந்த நேரத்துக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த சத்தியம் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது பிரியமானவர்களே விசுவாசம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் செயல்படுத்தப்படும் பொழுது அதனுடைய விளைவுகள் பின்பதாக இருக்கிற விளைவுகள் அது பாதிப்பை உண்டு பண்ணுகிறதாக இருக்கலாம் ஒருவேளை அந்த நேரத்துக்கு அது ஒரு என்ன சொல்றது பதிலை கொடுத்து விட்டாலும் பின்பதாக அதனுடைய விளைவுகள் பாதிப்பை உண்டு பண்ணுகிறதாக இருக்கலாம் பிரியமானவர்களே மோசே பாருங்க அவருக்கு நல்ல விசுவாசம் இருந்தது ஆண்டவர் என்ன சொல்றார் கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா மோசே என்ன பண்றாரு
கண்மலை அடித்து விடுகிறார். அப்ப பாருங்க அந்த இடத்துல அடித்த உடனே தண்ணீர் வந்து விடுகிறது. ஆனா அது நிமித்தமாக அவர் கானான் தேசத்தை போகிறதே அவர் இழந்து விடுகிறார் பிரியமானவர்களே. அதனால விசுவாசம் என்பது ஏதோ சும்மா செயல்படுத்தப்படுகிற காரியம் கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலோடு கூட அது நடத்தப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இப்பொழுதும் இந்த சத்தியங்கள் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள தெளிவை கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலும் கூட நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. மிகவும் முக்கியமானது பயத்திலே நடக்கக்கூடாது, மேட்டுமையிலே நடக்கக்கூடாது பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர்னாலே வழி நடத்தப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தனிப்பட்ட வெளிப்பாடு அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. நான் சுருக்கமாக இந்த காரியங்களுக்காக ஜெபித்து விட்டு நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே, உடைய வெளிச்சத்தை எங்களுக்கு எங்களுடைய பகுதியில் வாழ்க்கையில் நீங்க கொடுக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. விசுவாச நடத்தையை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க இந்த நாட்களிலும் கூட கற்றுக் கொடுங்க அப்பா. தெளிவை கொடுங்க ஆண்டவரே. இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களாக இருக்கிறது அப்பா. இந்த காலங்களில் ஆண்டவரே பயமும் கொந்தளிப்பும் இருக்கிற காரங்களில் உடைய பிள்ளைகள் எழும்பும்படியாக செய்யுங்கப்பா. விசுவாசத்தில் எழும்பும்படியாக செய்யுங்கப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. இந்த நாட்களிலும் கூட எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவர், ஒப்பு கெடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு சில அஸ்திபாரமான சத்தியங்களை பார்த்தோம். இப்பொழுதும் கூட விசுவாசத்திலே அந்த விசுவாச நிலைக்கு எப்படி வருவது, விசுவாசத்தில் எப்படி நடப்பது என்று சொல்லி ஒரு சில சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ரோமர் 12:3 நாம் படிக்க கேட்கலாம். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையிலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அவனுக்கு தேவன் அளித்த விசுவாசத்தின் அளவின்படியே. நன்றாக அந்த வசனத்தை நீங்க கவனித்திருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவனுக்கு தேவன் கொடுக்க போகிற இல்லை, தேவன் அளித்த விசுவாசத்தின் அளவின்படியே. இந்த பகுதி பவுல் ஆவியானவருடைய என்ன சொல்றது, அந்த ஊழியத்துக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும், ஊழியத்தில் எப்படி செயல்படுது, ஊழியத்தில் கிருபைகளை குறித்து பவுல் பேசி கொண்டிருந்தால், ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் அவனவனுக்கு தேவன் விசுவாசத்தை அளித்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய காரியம், மிகவும் ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. ஸோ நீங்கள் விசுவாசத்துக்கு வெளியில் போய் தேட வேண்டாம். அதைதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப நம்மள வந்து என்ன சொல்றாங்க, பிலீவர் என்று சொல்லி சொல்றாங்க. எத்தனை பிலீவர்ஸ் இருக்கிறீங்க, எத்தனை விசுவாசிங்க இருக்கிறீங்க? சோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விசுவாசிக்கிறவங்க. சோ உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏற்கனவே நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது விசுவாசத்தை தொடங்கி விட்டு விட்டார். சோ விசுவாசமே இல்லாத விசுவாசி கிடையாது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைனா நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. ஊழியத்துக்கு விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் தான் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றிலும் நம் வெற்றியோடு நடக்கிறதுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார்.
இன்னைக்கு நிறைய நேரங்கள விசுவாசம் இல்ல 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 என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, நீங்க விசுவாசினா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. பாருங்க, மார்க் 16 அதிகாரம் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி தான். அந்த வசனங்கள் கடைசி 15-16 வசனங்களை படிக்கும் போது என்ன சொல்கிறது? ஊழியக்காரர்களாக ஊழியக்காரர்கள் மூலமாக நடக்கும் அடையாளங்கள் யாவன? அப்படியா இருக்கிறது? விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி இருக்கிறது. சோ அதுடைய அர்த்தம் என்ன? யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ தேவனுடைய வல்லமையில நடக்க முடியும். ஏன் இதை நாம் பார்க்கிறது கிடையாது பிரியமானவர்களே? ரொம்ப சிம்பிள், விசுவாசிக்கிறது கிடையாது, அவ்வளவுதான் பிரியமானவர்களே. நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஊழியத்துக்காக அவன் அவனுக்கு ஒவ்வொரு அளவுக்கு விசுவாசத்தை கொடுக்கிற தேவன், அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியாக நடக்கும்படியாக நம்மளுக்குள்ளாக ஒரு அளவு விசுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார் பிரியமானவர்கள். நம்ம மற்றவங்களுடைய விசுவாசத்தின் அளவை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவான விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதான் ஆண்டவர் ரொம்ப எளிதாக்கி விட்டார்ல. என்ன சொன்னாரு? கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னார். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இருக்கிறதுலே பலவீனமான ஒரு விசுவாசம் இருந்தாலும் அவனால மலைகளை பேர்க்க முடியும் பிரியமானவர்களே. சோ அதை நாம் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களிலும் கூட பல பயத்தோடு கூட இருக்கலாம், குழப்பத்தோடு கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களை குறித்தே நீங்க கீழாக யோசித்து கொண்டு இருக்கலாம். இல்லை, தேவையான விசுவாசம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படும் போதே அந்த விசுவாசத்தை வைத்து விட்டார். ஒரு அளவு விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஊழியத்துக்கு கொடுத்த தேவன், விசுவாசத்தின் அளவை கொடுத்த தேவன் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதை நீங்க விசுவாசிங்க. இரண்டாவதாக, விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அப்படியே இருந்து விடக்கூடாது. விசுவாசத்திலே வளர வேண்டும். விசுவாசத்திலே வளர்கிறது எப்படி? எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சத்தியம்தான். இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 10:17 நாம் படிக்க கேட்கலாம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இது ஒரு மிகவும் ஒரு அடிப்படையான சத்தியம்தான். ஆனால் நிறைய நேரங்களில் இதில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறது கிடையாது வேத வசனத்தின் மேலே. இன்னொரு வசனத்தையும் நாம் படிக்க கேட்கலாம். சங்கீதம் 1:2. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தில் அது முக்கியமானது. ஹைலைட் பண்ண விரும்புகிற காரியம் என்னன்னு தெரியுமா? பிரியமாக இருக்கணும், தியானம் பண்ணும் பொழுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். வேத வசனத்தின் மேலே எந்த அளவுக்கு பிரியம் இருக்கிறது? எந்த அளவுக்கு தியானம் பண்ணுகிறோம் வேத வசனத்தை? ஏன்னா பிரியமாக இருந்து தியானம் பண்ணும் பொழுது அப்பொழுது அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்திலே வளர்ச்சி ஏற்படுகிறது பிரியமானவர்களே. இல்லைன்னா தேவையான விசுவாசம் அந்த நேரத்துக்கு உருவாகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. வேத வசனத்தின் மேலே வாஞ்சை இருக்கிறதா? வேத வசனத்தின் மேலே நம் கவனமே செலுத்தாமல் இருக்கும் பொழுது
எப்படி விசுவாசத்திலே நடக்க முடியும்? ஏனென்றால் விசுவாசம், தேவையுள்ள விசுவாசம் வேத வசனத்திலிருந்து தான் வருகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே நாம் என்ன சொல்றது, அந்த ஆண்டவர் ரட்சிப்பிலே கொடுக்கிற விசுவாசத்திலே நாம் நடந்திருக்கலாம். பட் ஆண்டவர் நம் முதிர்ச்சிக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அது வேத வசனத்தை நாம் தியானமாக இருக்கிற பொழுதுதான் அப்படிப்பட்ட விசுவாசம் உருவாகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், வேத வசனத்தின் மேலே எந்த அளவுக்கு என் கவனம் இருக்கிறது, வேத வசனத்தின் மேலே எந்த அளவுக்கு வாஞ்சை இருக்கிறது, வேத வசனத்தின் மேலே எந்த அளவுக்கு தியானமாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, வாஞ்சை இருந்தாதான் இந்த வசனத்தை நாம் படிப்போம். பிரியமானவர்களே, வாஞ்சை இருந்தாதான் இந்த வசனத்தின் மேலே நாம் தியானம் செலுத்துவோம், தியானம் பண்ணுவோம் அந்த வசனத்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய நேரங்களிலே வேத வசனத்தின் மேலே வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது. வாஞ்சை இல்லாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது வேத வசனம் ஒரு இடத்துல மிகவும் தெளிவாக சொல்கிறது. பிரியமான அந்த வசனத்தை நாம் படிக்க கேட்க போகிறோம். எதனாலே வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது என்றால், நம்முடைய இருதயம் ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது வேத வசனம் வாஞ்சை மேலே வாஞ்சை இருக்காது. பிரியமானவர்களே, படிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2:2-3 படிக்க கேட்கலாம். சகல துருகணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞாலப்பாலில் மேலும் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்கிறது, சகல விதமான துர்க்குணம், சகல விதமான மாய்மாலங்கள், சகல விதமான புறங்குறுதல், பொறாமைகளை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அதுக்கப்புறம் சிறு பிள்ளைகளைப் போல, குழந்தைகளைப் போல தேவனுடைய ஞானப்பாலின் மேலே வாஞ்சியுங்க. ஸோ அந்த வாஞ்சைன்றது வந்து எப்போ இருக்காதுன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயங்களில் இருக்கும் பொழுது. பிரியமானங்களே, புறங்குறுதல், மாய்மாலங்கள், துர்க்குணங்கள், கபடம், சகல விதமான கபடம் என்று சொல்லி இருக்கிறது இல்ல. ஸோ நம்முடைய இருதயத்தின் நிலம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தின் நிலம் ஆயத்தமாக இருக்கும் பொழுதுதான், சரியாக இருதயம் இருக்கும் பொழுதுதான் வாஞ்சை இருக்கும். ஒருவேளை வேத வசனத்தின் மேலே வாஞ்சையே இல்லாமல் இருக்கிறது, பைபிள் படிக்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு நிபந்தனையா நிமித்தமாக ஏதோ படிக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தின் நிலை எவ்வாறாக இருக்கிறது? கபடம் இருக்கிறதா? மாய்மாலங்கள் இருக்கிறதா? புறங்குறுதல் இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தின் நிலையை நாம் சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வேத வசனத்தின் மேலே வாஞ்சை ஏற்படும். பிரியமானவர்களே, யாக்கோபு 1:21 நாம் படிக்க கேட்கலாம். மிகவும் முக்கியமான சத்தியங்கள் இந்த 2 வசனங்களையும் நீங்க தியானம் பண்ணுங்க. இது மிகவும் முக்கியமான சத்தியங்கள். பிரியமானவர்களே, யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சோ பாருங்க, இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறது, சகலவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் நீக்கிவிட்டு உங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்க வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. தாழ்மையோடு கூட, சாந்த குணம் என்று சொல்லி தமிழ்ல படிச்சாங்க, பட் ஆனா தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவங்களே, இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அழுக்கு இருக்கும் பொழுது, அசுத்தமான காரியங்கள் இருக்கும் பொழுது, மேட்டுமை இருக்கும் பொழுது வசனம் உள்ள போகாதுங்க.
இல்லனா ஒருவேளை வசனம் உள்ள போனாலும் கனி கொடுக்காது. ஏனா நிலம் வந்து கல்லாக இருக்கிறது, முட்கள் இருக்கிறது. சோ இதயத்தின் நிலை சரியில்லை. பிரியமானவர்களே, இந்த வசனங்களின் அடிப்படையில் பல முறைகள் நான் ஜெபித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அனுபவத்தை தான் சொல்கிறேன். விசேஷித்த வகையில் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்திருக்கிறேன். அந்த யாக்கோபு 1:21 அடிப்படையில் வேத வசனத்தின் மேலே வாஞ்சை இல்லாமல் போகும் பொழுது இந்த வசனங்களின் அடிப்படையில், ஆண்டவரே ஏதாவது மாய்மாலங்கள் இருந்ததுன்னா எடுத்து போடுங்க ஆண்டவரே, ஏதாவது அழுக்கு அறிந்தோ அறியாமலோ இருந்ததுன்னா எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னுடைய சமூகத்தில் என்னை நானே தாழ்த்துகிறேன். எனக்கு நீங்க அறிவை கொடுக்கலன்னா ஒண்ணுமே என்னுடைய அறிவு பிரயோஜனமே கிடையாதப்பா. உடைய வேத வசனம் எனக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். வேத வசனத்தின் மேலே வாஞ்சு எனக்குள்ளே உருவாக வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, மறுபடியும் ஆண்டவர் அந்த வாஞ்சையை புதுப்பித்திருக்கிறார். இந்த வேத வசனம் உள்ளே பிரவேசிக்கும்படியாக செய்திருக்கிறார். நம் நிறைய நேரங்களில் கேட்டிருக்கலாம், வேத வசனத்தின் மேலே தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும், இல்லைன்னா அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணுறோம், ஒரு விதமான தியானம்தான். அப்பொழுது தான் ஆண்டவர் கிரியை செய்வார் என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். பட் ஆனால் அந்த தியானம் பண்ணுறதுக்கு வாஞ்சு முதலாவதாக உருவாக வேண்டும். அந்த தியானம் பண்ணுறதுக்கு விருப்பம் முதலாக உருவாக வேண்டும். அது எப்போ உருவாகுது? நம்முடைய இருதயத்தின் நிலை சரியாக இருக்கும் பொழுது தான் உருவாகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒருவேளை நம் பைபிள் நிறைய ஒரு சில டைம் படிக்கலாம், இல்லைன்னா பைபிள் மேலே வாஞ்சை இல்லாமல் இருக்கலாம், படித்தாலும் அதன் புரோஜனம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் நிலங்களை நாம் ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த வசனம் என்ன ஆகும்னா, உள்ளே போய் நல்ல நிலத்தில் விழும் பொழுது அது வெளிச்சமாக மாறுகிறது, வெளிப்பாடாக நமக்கு மாறுகிறது. அப்பொழுது அந்த இடத்துல விசுவாசம் உருவாகிறது. பிரியமான, இல்லைன்னா விசுவாசத்தில் நாம் வளருகிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய இருதயத்தின் நிலங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, வேத வசனத்தின் மேல எந்த அளவுக்கு பிரியம் இருக்கிறது? வேத வசனத்தை குறித்து எப்பயாவது, பைபிளை குறித்து எப்பயாவது தான் யோசிக்கிறோமா? விசுவாசத்தில் நடக்க வேண்டுமானால் பிரியமானவர்களே, இது இல்லாமல் முடியாது. இந்த வசனம் இல்லாமல் முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வராங்க சொல்ல, நான் நிறைய பைபிள் படிக்கிறேன், பட் ஆனால் படிக்கிற வசனங்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு வெளிச்சமாக மாறியிருக்கிறது? அப்படி இல்லைன்னா நம்முடைய இருதயத்தின் நிலங்களை இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் சரி செய்யலாம். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை படித்து ஒரு அனுபவ சாட்சியை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 3:16 நாம் படிக்க கேட்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும். இந்த இடத்துல பவுல் தன்னுடைய ஜபத்தை எபேசிய சபைக்கு எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்னா, உங்களுடைய உள்ளான மனுஷனிலே, ஆவியின் மனுஷனிலே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்க பெலப்பட, டூனமிஸ் வல்லமையினால பெலப்பட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்துல டூனமிஸ் வல்லமை என்று சொல்லி இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்படியாக நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, மற்ற ஒரு சில காரியங்களை எழுதுகிறார், பட் இந்த காரியத்தையும் அவர் முதலாவதாக எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை, பல ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக, பல பலவீனமாக இருந்தது, ஆவியில் ரொம்ப பலவீனமாக இருந்தது, ஜெபிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. பிரியமானவர்களே, அப்பொழுது என்னுடைய ஜெபம் எவ்வாறாக இருந்ததுன்னா, ஆண்டவரே இறங்கி வரமாட்டீங்களா, ஆண்டவரே உதவி செய்வீங்களா, அப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த நாளிலும் கூட இந்த பகுதியை, எபேசியர் 3:16 படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். அப்பொழுது படித்து கொண்டு இருக்கும் பொழுது, நன்றாக கவனிங்க பிரியமானது, ரொம்ப ஒரு முக்கியமானது.
பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் வரும்பொழுது அந்த வசனங்கள் என்னோடு கூட பேசுகிறதை போல இருந்தது. ஸோ அந்த வசனங்களை மறுபடியும் படித்தேன், மறுபடியும் படித்தேன், மறுபடியும் படித்தேன். ஸோ படிக்க படிக்க அந்த டைமில் வந்து ஒன்றுமே எனக்கு இயற்கையாக என்ன சொல்கிறது படித்து கொண்டு தான் இருந்தேன், பட் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அதுக்கப்புறம் அந்த வசனத்தை அறிக்கை பண்ண ஆரம்பித்து என்ன அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன், ஆண்டவரே உடைய ஐஸ்வர்யத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமை என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு கொடுங்க, நான் பலவீனமாக இருக்கிறேன், சூழ்நிலைகளை என்னால் சந்திக்க முடியாமல் இருக்கிறது, அந்த டூனமிஸ் சர்வ வல்லமை எனக்கு கொடுங்க கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை பண்ணி அப்படியே ப்ரே பண்ணி கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு நேரம் வந்தது பிரியமானல், ஒரு 20-25 நிமிஷம் இருக்கலாம். இதுதான் தியானம், இப்படி செய்கிறது தான் தியானம். தியானத்தில் விசுவாசம் கிடையாது, வேத வசனத்தில் தான் விசுவாசம். அப்பொழுது ஒரு நேரம் வந்தது, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை என்னுடைய உள்ளான மனக்கண்களில் நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை பார்த்தேன். அது உள்ளான மனக்கண்களில் ஆண்டவர் எனக்காக அந்த வல்லமையை வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்த்த உடனே தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக இறங்கினது. என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டான். பிரியமானவர்களே, அது அந்த நொடியிலே நடந்தது. எப்போ அந்த வசனம் வெளிச்சமாச்சோ, எப்போ அந்த வசனத்தை நான் பார்த்தேனோ, உடனடியாக இன்ஸ்டன்ட்டாக ஒரு ரிசல்ட் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, அப்பொழுது என்னுடைய ஜபம் எப்படி மாறினது தெரியுமா? அதுவரைக்கும் ஆண்டவரே அப்படின்னு இருந்த ஜபம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சூழ்நிலைகள் மாறுவதாக, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. அதுதான் வித்தியாசம் பிரியமானவர்களே. விசுவாசம் விசுவாசத்திலே நடக்கிறதுக்கும் விசுவாசம் இல்லாமல் நடக்கிறதுக்கும், இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்க பல சூழ்நிலைகள்னால நீங்க போராடி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கேட்ட சத்தியங்களை நீங்க மறுபடியும் கேளுங்க, இது தியானிங்க, இது ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்காக நான் கடைசியாக நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பதாக நம்முடைய இருதயங்களை கொஞ்சம் தேவனுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். ஆண்டவரே, இந்த கால வேளையில கூட அப்பா ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த இருதயத்தின் நிலங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்கிற என்னுடைய இருதயத்தின் நிலம், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் நிலங்களையும், சகல விதமான துர்க்குணத்தையும் அசுத்தங்களையும் கபடங்களையும் புறங்கூறுதுகளையும் பொறாமைகளையும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க. தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். மேட்டுமையான எல்லா காரியங்களும் எடுத்து போடுங்க. வா, இந்த வேத வசனம் இந்த இருதயத்தின் ஆழங்களில் போகும்படி, வெளிச்சமாக மாறுபடி, வெளிப்பாடாக மாறும்படியாக. தேவரி, இப்பொழுது எங்களுடைய இருதயத்தின் நிலத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க அப்பா. ஒரு விஷயம், எங்களை கழுவி சுத்திகரிங்க அப்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தின் அடிப்படையில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தில் சர்வ வல்லமை இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வல்லமை என்றால், ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படியே கஷ்டப்பட்டு கடந்து செல்கிற ஒரு வல்லமை கிடையாது, தண்ணீரின் மேலே நடக்கிற வல்லமை, காற்றையும் கொந்தளிப்பையும் மதட்டுகிற வல்லமை, அக்கினி வழியாக கடந்து சென்றால் வேகாது இருக்கிற ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வல்லமை ஒவ்வொருடைய உள்ளான மனுஷனின் பிதாவே, ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய உள்ளான மனுஷனை கொடுக்கும்படியாக கேட்கிறேன். தேவனுடைய வல்லமை, பரலோக வல்லமை ஒவ்வொரு மேலையும் இறங்கி வருவதாக.
உள்ளான மனுஷன் இயேசுவின் நாமத்தினாலே பிளப்படுவானாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் நல்ல ஆண்டவரே அந்நிய பாஷையில் நவமான மொழிகளில் ஹல்லேலூயா. இல்லைனா ஒருவேளை அந்நிய பாஷையின் வரத்தை நீங்கள் பெறாவிட்டால் நன்றாக ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு எல்லையே இல்லை. அவருடைய வல்லமை சர்வ வல்லமை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வல்லமை இயேசு கிறிஸ்துவை ஓ மூன்றாம் நாளிலே ஓ மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பி துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு மேலாக உயர்த்தி சிங்காசனத்திலே பிதாவின் வலது பாசத்திலே அமர செய்து அதே வல்லமை ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை பிளப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் ஹல்லேலூயா. உமக்கே தேவா உமக்கே சொல்லமா புகழும் புகழும் கனமும் எல்லாம். ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் வழிகளை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இந்த மாதத்தோடு கூட தெளிவில்லாத நிலைகள் மாறி போகிறது இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்துல நீ படிகளை எடுத்து வை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் பொழுது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவனும் புட்டக்கூடா. ஒரு திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக தேவனுடைய வெளிச்சம் ஆண்டவரே பிள்ளைகள் மேலே அவங்களுடைய எல்லைகளில் வருவதாக. ஞானத்தின் வெளிப்பாட்டின் ஆவியானவரை ஒவ்வொருவருக்கு கிடுகாண்டவரே. மனக்கண்கள் பிரகாசிக்கும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். பாருங்க பிரியமானவர்களே, இது வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடான காரியம் கிடையாது. வசனம் வெளிச்சமாகும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே அசைக்கப்படுகிற ஒரு காலங்களில் அசைக்கப்படாதது இது மாத்திரம்தான். இதில் நம்முடைய விசுவாசம் இருக்கும் பொழுது நாமும் அசைக்கப்பட போவதில்லை பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.